நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16:7. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் என்கிறார். ஆமென். இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்று காலையில் கல்லீரல் தோட்டத்தில் கூடியிருந்த சீஷர்களிடம் தேவதூதன் சொன்ன இதான இந்த வார்த்தை தான் இந்த வசனம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்னே போகிறார் என்று சீசர்களுக்கு மட்டும் அந்த தூதன் சொல்லாமல் குறிப்பாக பேதுருவின் பெயரை குறிப்பிட்டு சொல்ல சொல்கிறான். பேதுருவும் 12 சீசர்களில் ஒருவன் தானே, ஏன் பேதுரு பெயரை மட்டும் குறிப்பிட்டது? ஏன் பேதுரு இயேசுவை தன் குருவை காட்டி கொடுத்த யூதாஸை விட மோசமான தனது வேலையை செய்துவிட்டேனே, 3 தரம் மறுதளித்தும் சபிக்கவும் செய்துவிட்டேனே என்று தனக்குள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான். இனிமேல் இயேசுவும் எப்படி இயேசுவிடம் எப்படி போவது, எந்த முகத்தில் முழிப்பது, என்னை மறுபடியும் சேர்த்து கொள்வாரோ என்று பலவாறாக தன் ஆள் மனதில் நினைத்து புலம்பிக் கொண்டிருந்திருப்பான். ஆகவே தான் சீசர்களின் பெயரோடு தூதன் தனியாக பேதுருவின் பெயரையும் குறிப்பிட்டு சொல்கிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருக்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 42:3 வாசிக்கலாம். இங்கே நாணல் என்பது பியானோவில் உள்ளதான ஒரு சுருதி கட்டை, அதாவது உடைந்த கட்டையை போன்றது. அதிலிருந்து எந்தவித இசையும் வரப்போவதே கிடையாது. இருப்பினும் அந்த உதவாத சுருதி கட்டையை குறித்தும் தேவத்திட்டம் உண்டாம். மற்றும் மங்கி எறிகிற திரியிலிருந்து புகை மட்டுமே அதிகமாக வரும். ஆனாலும் அந்த மங்கி எறிகிற திரியையும் அணைய விடாமல் பாதுகாத்து மறுபடியுமாக எரிய வைக்கக்கூடியவர் நம் தேவன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உதாரணமாக எடுத்து சொல்கிறார். ஆம், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பேதுரு இயேசுவோடு 3.5 வருடங்கள் சாப்பிட்டு உறங்கி போதனைகள் கேட்டு அநேக அற்புத அடையாளங்களை நேரிலே கண்ட பிறகும் கூட அவன் இப்படி மறுதளித்து விட்டேனே என்று ஒரு கில்ட்டி கான்சியஸ் ஃபீலிங் அவனுக்கு இருந்ததே போலவும், இன்று நீங்களும் பலவித ஏமாற்றத்துடன் ஆண்டவரை ஏமாற்றிவிட்டோமே, அநேக இடங்களில் காரியங்களில் என் கூட என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பேதுருவை மன்னித்து தம்முடைய பிரதான சீஷர்கள் ஒருவனாக திருவுகோலையே தந்தவர் மறுபடியுமாக இயேசுவினிடத்தில் வாருங்கள். ஆம், அவர் உங்கள் முன்னே செல்கிறார், பயப்படவே வேண்டாம். பிரியமானவர்களே, ஆமென். காட் பிளெஸ் யூ.